லட்சத்துக்கு வாங்கறதுக்கு 2 லட்சம் வாங்குறது அப்படிதான் சார். ஆக்சுவலா இந்த மாதிரி பல்கான அமைப்பு தான் சார் இருக்கும். நான் வெள்ளி வியாபாரங்கிறதுக்காக சொல்ல உங்களுக்கு எப்படி புரி வைக்கிறதுன்னு சொல்றேன். இந்த 7வது பாவம் யார் யாருக்கெல்லாம் 2, 4 இப்ப நம்ம நிறைய ஜாதகத்துல பார்க்கும்போது சில பேர் 2, 4 காமிச்சிருக்கோம், கூட 8, 12 காமிச்சிட்டு இருக்கோம். ஆனா இவருக்கு அந்த மாதிரி இல்லை. அதனால பாத்தீங்கன்னா பொதுமக்கள் கிட்ட நிரந்தரமாக ஒரு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகம். ரெண்டாவது இவர் வியாபாரம் பார்க்கும்போது வேலைக்காரங்க வேணும் இல்லையா, வேலைக்காரங்க வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய அமைப்பு ஒண்ணு இருக்கு இல்லையா. வேலைக்காரங்க எந்த பாவம் சார்? 6வது பாவம். வேலைக்காரங்க மூலமா இவருக்கு லாபம் இருக்கா அப்படின்னு. 6வது பாவம் என்ன காமிக்குது? 2, 4, 6, 10 வேலைக்காரர்கள் மூலமாகவும் இவருக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அது ஒரு நல்ல அமைப்பான்னு சொல்லலாம். இது ரெண்டு அமைப்பு இருந்தாவே இந்த வியாபாரத்துக்கு ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் இவர் செய்யற துறையில இவர் டாப்பா இருப்பாரா, ஒரு பகுதி ஹைலி ஸ்டாண்டர்டா. ஏன்னா ஒருத்தர் துறையில ஒருத்தர் இருந்தாலும் கூட, நகை வியாபாரியா இருந்தாலும் கூட, எல்லாருக்கும் தெரிஞ்ச வியாபாரியா இருக்கும்னா 10வது பாவம் நல்லா இருக்கும். 10வது பாவம் இருந்தால் ஹைலி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லுவோம். 10வது பாவத்தை கார்பரேட்டுன்னு சொல்லுவோம். 10வது பாவத்தை இந்த 10வது பாவம் எப்படி இருக்கு, ரொம்ப வலுவா இருக்கா வலு இல்லாம இருக்கா? 10வது பாவம் கொஞ்சம் வீக் தான். அதாவது இவர் ஊர்ல இவர் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி இருக்க. இதே 10வது பாவம் 2, 6, 10 போது அது இன்னும் கூடுதல் தகுதியை கொடுக்கும். உதாரணத்துக்கு சில துணி கடைன்னு பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்ச துணி கடையா இருக்கும். பொதுமக்கள் சம்பாதிக்கலாம், வேலைக்காரன் வச்சு நம்ம சம்பாதிக்கிற யோகம் இதெல்லாம் இருக்கு. ஓகே சார். அதனால நம்ம என்ன பண்றதுனா எல்லாத்துக்கும் 10வது பாவத்தை போய் பார்க்கணும் அவசியம் இல்லை சார். உதாரணத்துக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்னுடைய ஜாதகத்தோட பார்த்துருப்பீங்க, 10வது பாவம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. இதுதான் 10வது பாவம். அப்ப என்னன்னு பார்த்தா நிர்வாக திறமை எல்லாம் கம்மியா தான் இருக்கும். இதுவரையில இது போல ஆர்டர் பண்ணு, இது போல உள்கட்டமைப்பு பண்ணு, ஐடியல் பார்ட்னர் சொல்றோம் இல்லையா, அவருக்கு எதுவும் தெரியாது, இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணுவாரு. யார் யாருக்கெல்லாம் 2, 4, 6 அவர் என்ன பண்ணுவாரு, அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கி அவர் எக்ஸிக்யூட் பண்ணி வரக்கூடிய லாபத்துல 3 பிடிச்சு 2 அவர் எடுத்துட்டு இன்வெஸ்ட் பண்ணதுக்கு 1 எடுத்துக்கொள்ளுவார். உடனே இல்லை நான் தானே ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ண, இன்வெஸ்ட் பண்ணப்பா நான் தானே பண்ணுச்சேன் அந்த மாதிரி. அதாவது இந்த 7வது பாவம் 2, 4, 6, 10 வரும்போது அவங்களுக்கு என்னன்னா ஆளுமை திறன் ரொம்ப அதிகமா இருக்கும். தன்னை சந்திக்கக்கூடிய நபர்கிட்ட வீழ்த்தக்கூடிய ஒரு பழமொழி சொல்றாங்க இல்லையா, வாளிக்கு வந்து அவர் எதிரில் வரக்கூடிய நபர் யாரோ அவங்ககிட்ட பாதி பணத்தை வாங்கிக்குவார். இவர்கிட்ட ஏற்கனவே 2 பணம் இருக்கு, ஏற்கனவே 2 பணம் இருக்கு. எதிரில் இருக்கிறதுக்கு 1 இருக்குன்னா 50,000 ஒரு 500 கிலோ ஒரு பணத்தை இவர் வச்சுக்குவார்.